இப்போ இந்த பகுதியில் ஆகு பெயர் என்றால் என்னன்னு பார்க்க இப்போ பெயரோட கால பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் எல்லாம் பார்த்துட்டோம் இது ஆகு பெயர் இந்த வார்த்தையும் பிரிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு பொருள் தெரிஞ்சிரும் ஆகி வருவதால் இது ஆகு பெயர் எது எதற்கு ஆகி வருதுங்கிறத பாப்போம் ஒரு பொருளுக்கு ஒரு இயற்பெயர் உண்டு ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு அந்த அந்த பெயரு அதனை உணர்த்தாமல் அதோட தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு ஆகி வருவதுதான் ஆகும் பெயர் ஒரு பெயர் சொல்லோட வகையோட இது ஒன்றி வருதுனால ஆறு வகைப்படும் எப்படின்னு பாருங்க பொறுப்பெயர் இடப்பெயர்னு நம்ம படிச்சிருக்கோம்ல ஏற்கனவே அதே மாதிரி பொருளாகு பெயர் இடவாகு பெயர் காலவாகு பெயர் சினை பெயர் பண்பாகு பெயர் தொழிலாகு ஆறு வகைப்படும் முதல்ல பொருட்பெயர் என்றால் என்னன்னு பார்ப்போம் ஒரு பொருளு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டுல ஒரு பொருளுக்குள்ள பெயர் இன்னொரு பொருளுக்காக ஆகி வருவதுதான் பொருட்பெயர் இதுக்கு முதலாக பெயர்னு ஒரு பெயர் உண்டு இப்ப பாருங்க மல்லிகை மலர்ந்தது அப்படிங்கிறத பாருங்க மல்லிகைங்கிறது செடியோட பேர் செடியில செ உள்ள இலை மலர் வேர் எல்லாமே சேர்ந்ததுக்கு பேர் தான் மல்லிகை ஆனா இவ்வளவு நாளுமே நம்ம பூவுக்கு தான் மல்லிகைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் மல்லிகை இருந்து மலர்ந்ததுனால மல்லிகைப்பூன்னு நம்ம சொல்லலை மல்லிகைப்பூ மல்லிகைப்பூன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த மல்லிகை செடியோட பெயர் பூவுக்கு ஆகி வந்ததுனால இது வந்து பொருள் ஆகு பெயர் ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு ஆகி வந்திருக்கு அப்பல இடவாகு பெயர் என்னன்னு பார்ப்போம் இடம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடு ஊர் குளம் பள்ளின்னு நிறைய இடங்கள் இருக்குது இந்த இடம் வந்து எப்படி ஆகி வருதுன்னு பாருங்க தீயை அணைக்க ஊரே திரண்டது ஊர் எல்லாம் வந்து திரளாது ஊர்ல உள்ள மக்களுக்காக வந்து ஊருங்க பெயர் இடப்பெயர் ஆகி வந்திருக்கிறதுனால இது இடவாகுபெயர் அப்புறம் வந்து பெயர் காலம்னா நாளோ கிழமையோ மாதமோ ஏதாவது இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இப்போ டிசம்பர் பூத்தது அப்படிங்க எடுத்துக்காட்டை பாருங்க டிசம்பருங்கிறது ஒரு மாதம் பூத்தது அப்படிங்கும்போது மலரக்குறிக்கி டிசம்பருங்க மாதம் அதாவது கால பெயர் பூவுக்கு மலருக்காக வந்ததுனால இது பெயர் அப்புறம் சினை பெயர் என்றால் என்ன சினைனா என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு உறுப்பினுடைய பெயர் அது மனிதனுடைய உறுப்பாகவும் இருக்கலாம் பூக்கள் இது மரத்தினுடைய உறுப்பாகவும் இருக்கலாம் இப்போ சினைங்கிறது வந்து எப்படி ஆகு வருதுன்னு பாருங்க விளையாடுவதற்கு ஒரு கை குறைகிறது அப்படின்னா கை மட்டும் குறையாது ஒரு ஆள் குறையும் ஒரு மனிதனோட ஒரு முழு இதுக்கு கை குறைகிறதுன்னு சொல்லிடுறாங்க இதுதான் சினையாகு பெயர் சினை பெயரான கை பெயர் வந்து ஒரு மனிதனை முழுசா குறிக்கிறதுக்கு ஆகி வந்ததுனால இது சினையாகு பெயர் அப்புறம் பண்பாகுபெயர் பண்புனா என்ன குணம் நான் சொல்லியிருக்கேன் ஒரு நிறத்தையோ அளவையோ வடிவையோ சொல்லக்கூடிய பண்பு பெயர் இன்னொரு பொருளுக்கு ஆகி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது பண்பாகு பெயர் காவி அணிந்தார் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள் காவிங்கிறது நிறத்தினுடைய பெயர் அணிந்தாருங்கும்போது உடையோட பெயருக்கு அது ஆகி வந்திருக்கு அப்போது ஒரு குணம் வந்து இன்னொரு பொருளுக்கு ஆகி வந்ததுனால இது பண்பாகு பெயர் அடுத்தாப்புல தொழிலாகு பெயர் பாருங்கள் தொழில்னால் எப்படி வரும் நான் சொல்லியிருக்கேன் வினை வரும் அது அல்விகுதி பெற்று வரும் வ வற்றல் நடத்தல் படித்தல்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த வார்த்தைகள் வற்றல்ங்கிறது விடுதல் அப்படிங்கிற வார்த்தை தான் வற்றலாக வந்திருக்கு வற்றுதல்ங்கிற ஒரு செயலை குறிக்கக்கூடிய தொழில் பெயர் வற்றல் குழம்பு சுவையானதுங்கிறத நம்ம பார்க்கும்போது இதில் வற்றல்ங்கிற தொழில் பெயர் வந்து தொழிலை உணர்த்தாம அதுக்கு தொடர்புடைய உணவுப் பொருள்களுக்காக வேண்டி ஆகி வந்ததுனால இது என்னது தொழிலாகு பெயர் எந்த இருந்தாலும் சரி தன்னோட தொடர்புடைய வேற ஒரு பொருளுக்கு ஆகி வருதுனால அந்த பெயரால அது அந்த பெயரால ஆகி பெயராக குறிக்கப்படுதுன்னா இடத்துக்கு ஆகி வந்தா அது இடவாகு பெயர் பொருளுக்கு ஆகி வந்தால் அது பொருளாகு பெயர் காலத்திற்குன்னு ஆகி வந்தால் அது காலவாகு பெயர் பண்புக்கு ஆகி வந்தால் அது பண்பாகு பெயர் சினைக்கு ஆகி வந்தால் அது சினை ஆகும் பெயர் தொழிலுக்குன்னு ஆகி வந்தால் அது தொழிலாகு பெயர் இப்படித்தான் ஆகு பெயர்கள் பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன் இதை வச்சு இலக்கண குறிப்பில் என்ன ஆகு பெயர் எப்படி வந்திருக்குங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் குறிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆகு பெயரை பற்றி நல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த கவலையுமே கிடையாது இப்போ நான் சொல்லி தந்ததில் ஓரளவு நல்லா புரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கேன் ஏன்னா நம்மளுடைய தமிழ் வந்து தாய்மொழி பேச்சிலே அழகாக புரிஞ்சிடும் ஆகு பொருள் ஆகு பெயர்னா ஆகி வரக்கூடிய பெயர்னு ஏற்கனவே சொல்லிட்டு அவ்வளோதான் ஆகு பெயர்